திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 99 அதிகாரம் இனியவை கூறல். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஒரு முறை கர்ணன் கிருஷ்ணரை சந்திக்க நேர்ந்தது. அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் கர்ணன். கேள் என்றார் கிருஷ்ணர். நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்ற கர்ணனின் கேள்விக்கு, நீ ஒரு பெரிய வீரன், வில்வித்தையில் சிறந்தவன், வாள்வீச்சு போன்ற போர்க்கல கலைகளிலும் வல்லமை பெற்றவன் என்றார். அப்போது கர்ணன், நான் என் வீரத்தை பற்றி கேட்கவில்லை, என்னை ஒரு கொடைவள்ளல் என்று எல்லோரும் சொல்கிறார்களே அதை பற்றி கேட்கிறேன் என்றார். அதுவா, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரில் பார்த்தது இல்லை, கேட்ட பொருளை வழங்குபவன் என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர். அப்படியானால் நான் ஒரு வள்ளல் என்று நீ ஒப்புக்கொள்ள மாட்டாயா என்ற கர்ணனின் கேள்விக்கு, நான் அப்படி சொல்லவில்லை, கேட்ட பொருட்களை வழங்குபவர் என்று எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். அதற்கு கர்ணன், என்னிடம் தினமும் எத்தனையோ பேர் வந்து பொருட்களை கேட்டு வாங்கி செல்கிறார்கள், என்னை வள்ளல் என்று சொல்கிறார்கள். ஆனால் காட்டில் இருக்கும் தர்மரை தேடி தினமும் பலர் தொலைதூரத்திலிருந்து நடந்து போகிறார்களே, அது ஏன்? எனக்கு தெரிந்து தர்மர் அதிக பொருட்களை வழங்கியதாக தெரியவில்லை, கொடுப்பதற்கு இப்பொழுது அவரிடம் பொருள் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அவர் அஸ்தினாபுரத்தில் அரசனாக இருந்தபோதும் கூட அப்படி ஒன்றும் யாருக்கும் வாரி வழங்கியதாக தெரியவில்லை, பின் ஏன் அவரை தேடி இத்தனை பேர் போகிறார்கள் என்றார் கர்ணன். அதற்கு கிருஷ்ணர், உன் கேள்விக்கு நீயே பதில் சொல்லிவிட்டாயே என்றார் சிரித்தபடி. நீ கடைபிடிக்கும் கொடை தர்மத்தை விட இனிய சொற்கள் மட்டுமே பேசுவது என்று உறுதி பூண்டிருக்கும் தர்மரின் தர்மம் உயர்ந்தது என்று கூறினார். அன்று கர்ணனுக்கு பொருளை சிரமப்பட்டு சேர்த்து அதனை வாரி வழங்குவதை விட நாவினால் நல்ல வார்த்தைகளை பேசுவதே ஒரு மனிதனுக்கு சிறப்பினை கொடுக்கும் என்பதை உணர்ந்தார். பிறர் பேசும் இனிய சொற்கள் தமக்கு இன்பத்தை தருவதை உணர்கின்ற மனிதன் பிறர்க்கும் ஏன் கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்ற கேள்வியை, இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கடும் சொற்கள் மதிப்பை இழக்கும், இனிய சொற்களே மதிப்பை கூட்டும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.